தொடக்கி சொல்றான், இங்க எதுக்கும் வெந்திருக்குதோ வந்திருக்குது. நாடே பீடி விக்கிறான். என்ன பீடி விக்கிறீங்க? ஒவ்வொரு நாடா பீடி விக்கிறான். பிடிக்கிறீங்களா? சொன்னீங்க நம்மளுக்கு பிடிக்கல. அதெல்லாம் எது கேக்குற? பிடிக்கல பிடிக்கல. சரியா போச்சு. தமிழ் கொஞ்சம் வர்றாங்க, ஹிந்தி மஜா பண்றாங்க. அது சரி, மஜா பண்ணுங்க. தமிழ் பேசுறதெல்லாம் சரி. அல்லாவுக்கு சலாம் சொல்றாங்க. ஓஹோ, நம்மளுக்கு வெற்றி கிட்டுறாங்க. சரி சரி. உல்லாசம் தேடும், உல்லாசம் தேடும், எல்லோரும் போனால் சொல்லாமல் போவார் அல்லாவிடம். உல்லாசம் தேடும், எல்லாரும் போனால் உதவி உதவி பண்ணுங்க சொல்ற. ஆடா கொடுமையே. ஆஹா, உதவி உதவி. என்னென்ன படை குண்டி வந்திருக்கு?
கொண்டு வந்திருக்கு. நீங்க இந்த நாட்டுல ஒன்னு சித்தப்பட பிடிச்சு ரோமபுரி இல்லையா, ரோமாபுரி ரோமபுரி ஓமபுரி உலக்கே பேரிங்கி கொண்டு வந்து கொண்டு முத்து செல்லபுரம் பேரிங்கியாஸ் அவர்கள் ஞானசௌந்தரியாக நடித்த ஐவிஜயா அவர்களுக்கு 100 ரூபாயும், தூத்துக்குடியை சேர்ந்த சபரியம்மாள் அவர்கள் இங்கே ராஜநடிகராக நடித்த ராஜா முகமது அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளி பணியை கோரப்பட்டிருக்கின்றார்கள். அன்பு உள்ளத்திற்கு அவர்கள் சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அரே காதேரு, ஓ சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். இங்கே தாறுமாறு இல்லை, தாறுமாற புலக்குறாங்க, என்ன தாறுமாறு இல்லை, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம யாரும் என்ன பணம் கொட்டை தலையினை சொல்லாத சொல்ல கூடாது, நாட்டை பிடிக்கணும், நாட்டை பிடிக்கணும், வீட்டை பிடிக்கணும், யாரா நீங்க? தமிழ் கொஞ்சம் 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 தெரியுமா தமிழ்? அவர் மீது கை வைக்காத. வணக்கம் தர்ம மகாராஜா, உனக்கு தைரியம் இருந்தா? தர்ம மகாராஜா வணக்கம். பூதத்தை வச்சு குண்டி அடிக்கிறேன், ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க. அப்படி ஓடி போயிரும். மரியாதை சொல்றாரு, மரியாதை கப்பம் கட்டும், நீ என்ன கப்பம் கட்டு, காலை தொட்டு கும்பிடு, சேர்த்து அறியும் உனக்கு. பெருத்தாலை இன்னொன்னை விட கூடாது, இன்னொன்னை விட கூடாது, சண்டை உனக்கு எங்கே மேல சாத்தியனாலே சட்னி ஆயிடுவீங்க. உனக்கே விடுற சக்கரவர்த்தி சட்டை போட கூட, சக்கரவர்த்தி சண்டை, என்ன சக்கரவர்த்தி ஓட்டல சட்டை ஓட்டிட ரெண்டு பேரு என்ன உனக்கு அறிவில்லை, உனக்கு அறிவில்லை, அவர் பேரு சாரே அடிக்க வந்து டர்க்கி அஞ்சிக்கலாத வேணாம், கீழே விழுந்தா ஆயிரம் சாணை.
எங்கே வா. மகாராஜா வணக்கம். இந்த ஓலை தங்கள் மூலமாக வந்தது. நான் சிமியோன் மன்னனுடைய மகன் புலவேந்திரன். தங்கள் உதவி செய்ய தந்தையனை அனுப்பி வைத்தார். அப்படியா, மாபெரும் பாக்கியம் கிடைத்தது. எல்லாம் வல்ல கர்த்தர் தயவால் தங்களை நான் காப்பாற்றக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி கூறுகின்றேன். நீ இல்லப்பா, இந்த கர்த்தரை உன் ரூபத்தில் வந்து எனக்கு உதவி செய்த. கர்த்தர் என் ரூபத்தில் அல்ல, அந்த அளவுக்கு நான் பெரியவன் அல்ல. நான் புறப்படலாமா? அனுமதி கிடைக்குமா? என்ன விசேஷம்? இல்லை, தங்கள் லிகிதம் இது. தங்களுக்கு ஒரு ஆபத்து துண்டி சுல்தான் மூலமாக என்று லிகிதம் வந்திருந்தது. நீ சென்று காப்பாற்றி என்று என் தந்தை சொன்னார். அவர் புறப்படுவதாக இருந்தார். அப்படியா? மனைவியும் நிறைகா மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். அதற்காகத்தான் நீ செல்லாது, நான் செல்கின்றேன் என்றார். வேண்டாம் தந்தையே, நான் வாலிபன், நான் சென்று வருகின்றேன். நான் வந்து விட்டேன். அதனால் தான் நான் உத்தரவு வாங்கிக் கொண்டு. மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். நான் புறப்படலாமா? தாங்கள் ஏதோ சொல்ல ஆசைப்பட்டது போல் தெரிகிறது. இளைந்தரா, தக்க தருணத்தில் வந்து என் உயிரை நீ காப்பாற்றி விட்டார். மிக்க சந்தோஷம். இருந்தாலும் என்ன யோசனை? வந்தது வந்துட்ட. ஒரு ஒரு வாரம் தங்கியிருந்து. இல்லை, என் மாதம் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, நான் உடனே செல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன். சரி, ஒரு ஒரு வாரம் தங்கியிருந்து. ஒரு வாரம்? ஆமா, ஒரு வாரம் மட்டும் நான் தங்கியிருந்து செல்கின்றேன். சென்றால் அதற்கு மேல் என் மனதிற்கு மிக்க சந்தோஷமாக இருக்கும். அப்படியே தங்கள் மனதுக்கு திருப்தி என்றால் நான் அதை செய்கின்றேன். நல்லது, அதுவே எனக்கு சந்தோஷம். வேண்டிய விருந்துகள் நான் ஏற்பாடு செய்கிறேன். நல்லது மகாராஜா. என் மகன் பிரேந்திரன் ரோமாபுரி சென்றுள்ளார். அவனிடத்தில் இந்த லிகிதத்தை நீ சமர்ப்பிக்க வேண்டும். என் மருமகள் அதற்கெல்லாம் ரோமாபுரியிலே விதவிதமாக ஆட்கள் சமையல்காரர்கள் உண்டு. நீ ஒன்று செய். ரோமாபுரி இல்லையா? ஆமா. சரி, இந்த லிகிதத்தை கொண்டு போய் என் மகனிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். என்ன? என் மருமகள் யார சந்திரிக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது. என் மருமகள் ஞான சௌந்தரிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இந்த நற்செய்தியை நீ உடனடியாக நான் தெரிவிப்பதாக என் மகளிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த லிகிதத்தை மகாராஜா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மருமகள் ஞானம்
இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி விட்டார். சாக்லேட் எல்லாம் கொடுக்க. இந்த மகிழ்ச்சியான செய்தியை என் மகன் பிரேந்திரன் வருவார். எத்தனை விதமான இனிப்புகள் மக்கள் எல்லோருக்கும் வழங்கப்படும். என்ன தெரிவிக்கிறாரு? நீ கிழிச்சு தள்ளிருக்கீங்க. அது மாதிரி தான் நான் மகாராஜா இல்லையா? இவன் கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆகுது. ஆமா, இவன் பொட்டாட்டி என் மாதிரி பிள்ளை பார்த்து வச்சிருக்கு. ஏன் அப்படி உங்க மாதிரி பிள்ளை பார்த்துருக்கு? யாருக்கு தெரியும்? வச்சிக்கலப்பா, நீ எங்க ஜானிக்க உள்ள கேக்குறான். வள்ளல் தெரியாது. நீ 32 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒண்ணு கூட இதாகலா? யாரு நீதா? நீ ஊர்ல கேட்டு பாரு. இப்ப என் ஊர்ல கேட்டு பாரு. என்னுடைய பராக்கிரமத்தை உன் பொட்டாச்சி கேட்கு. உன் பராக்கிரமத்தை என் முன்னாடி போய் கேட்கிறேன். மகாராஜா போய் மகாராஜேந்திர மகாராஜா துருக்கி சுல்தான போயிருக்காராம். ஞானத்தம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். சரி, அதனால இத கொண்டு போய் கொடுத்துட்டு மறு ஓலை வாங்கிட்டு வர சொல்லி. ஓலை அடே அப்போ விளக்கண்ண படிச்ச விளக்கண்ண எப்படி பாடிக்கட்டு. இப்படி நெஞ்சல நெஞ்சல தட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் உன் பொண்டாட்டி கூட பேச மாட்டேன். என் பொண்டாட்டி போனா நீ சாச்சு விடுவ. உன் பொண்டாட்டி முன்ன ஒண்ணும் செய்ய முடியாது. என் பொண்டாட்டி போய் என்ன பண்ண போற? போனா எழுச்சோப்பல. என் பொண்டாட்டி தான் எழுத்த வீட்டுக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. சும்மா இதுல ஒரு சந்தோஷம் வேற அவருக்கு. எப்படி சந்தோஷம் அவ்வளவு விட்டாங்களா? தம்பி அண்ணனுக்கு மரியாதை கொடு. தம்பி 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 ஓலை வச்சாப்பிள. என்ன மனுஷன் நீங்க? ஓலை பண்ணி சேர்க்கற மாதிரி எனக்கு தெரியல. யோசிக்காம பேச. பூச்சூடவா பூச்சூடவா பாட்டு பாடாதியா?
ஜீவன் மேலாய் பாரதை காண்பேன் பாவனை
நான் பதில் ஓலையை எழுதி தருகின்றேன், அதை தந்தையிடம் கொடுத்து உடனே வந்து விடுவேன். மன்னர் ரோமாபுரி மன்னர் தான் ஒரு வாரம் இருந்து வாங்கிறார். சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. மகாராஜா சந்தோஷமா இருக்காரு. ஆமா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்பளத்தை ஒசத்தி ஒசத்தி இருக்கோம். கேட்டுருவோம் எதுக்கு எடுத்தாலும் இந்த நேரத்தில் இருந்து ஒருத்தனும் மாட்சிமை தங்கியே பன்னாதி மன்னர் எகிப்து சக்கரவர்த்தி என் தந்தையுமாகிய சிமியோன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தங்கள் அன்பு மகன் பிள்ளைகளை எழுதி கொடுத்து என்னவென்றால், என் அருமை மனைவி ஞானசுந்தரியையும் பிறந்த இரண்டு குழந்தைகளையும் நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்வீர்கள். நான் அதிசீக்கிரம் வந்து விடுகின்றேன். மன்னர் தருமர் என்னை ஒரு வாரம் இருந்து வர சொல்லியிருக்கின்றார். ஒரு வாரம் கழித்த பிறகு கண்டிப்பாக நான் வந்து விடுகின்றேன். உன் இருவரையும் நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தங்கள் அருமை மகன் பிளேத்தன். மகாராஜா நல்லா சந்தோஷமா இருக்கார். இதை கொண்டு போய் தந்தையிடம் சேர்த்து விடு. நிறைய சேர்த்து நீங்கள் சற்று இருந்து கழைப்பாடி பிறகு செல்லுங்கள். வருகின்றேன். போயிட்டு வரையில அந்த பொம்பளை வர சொன்னதுல மரியாதையா அங்க சொல்லாத முடி நினைச்சு போகும். புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. என்ன ரொம்ப உப்பா இருக்கோ? என்னடா மூத்தர கவிச்சு அடிக்குது? ஏமா பாட்டு மாத்தி கொண்டு விட்டீங்களா? சாமா உள்ள ஹிட்ல இருந்து அதே பாவாடா மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஆஹா, உடனே போயிருச்சு. மண்டே கொண்டாந்து சொல்றோமோ? மாமா கலட்டி கலட்டி கொடு. சாராயம் சமுத்திரமாய் இருக்கணும். சாராயம் சமுத்திரமாய் இருக்கணும். உனக்கு ஒரு சாராயம் படா. சாராயம் சமுத்திரமாய் இருக்கணும். சாரா குளிக்கணும். துப்பு கட்ட பயலுக்கு பிறந்த போல உடனே தான் மாட மிதிச்சிருச்சு கொப்பை சொன்னாரு. அப்புறம் உடக்கிறதுக்கு சரக்கு
Thank you.
தேவனே பெற்ற மனம் பெற்று பிள்ளை மனம் கண்ணு என்று லிகிதத்தை அனுப்பியுள்ளார். நிம்மதி இழந்து திரிகிறேன் இயேசுவே கர்த்தரே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே எனக்கு நிம்மதியை கொடு. என்ன ஆயிற்று? அன்புள்ள தந்தை, தேவனின் கிருபையால் ஆயிரம் வணக்கங்கள் உங்களுக்கு. உங்கள் மகன் பிளேந்திரன் எழுதியது. என் மனைவி யானை சௌந்தரியும் என் பிள்ளைகள் இருவரையுமே சிறசீரம் செய்து விடுகிறேன். அப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று என் விதிப்பலன் அதுவென்றால் யாருமே மாற்றி அமைக்க முடியாது. அவர் என்ன ஆசைப்படுகிறார் அதன்படி என்னை என் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் மாமா. உன் மாமா கல்மனதுக்காரனானார் இல்லையப்பா, ஏதோ அவருடைய விதிவசம் அவன் அப்படி எழுதி நிற்கிறார். உன்னை கொள்ளும் அளவிற்கு கல்லஞ்சக்காரன் அல்ல உன் பாவன். உன்னை காட்டில் விட்டு விடுகிறேன், நீ அங்கே இரு. இல்லாமல் இறைவன் இயேசுகிறான் உன்னையும் உன் குழந்தையும் ரட்சிப்பார். உன்னை கொலை செய்ய மாட்டேன். உன் குழந்தைகளில் சிறிது நேரம் அங்கே தங்கியிரு. என்றாவது ஒரு நாள் அவள் புத்தி மாறாட்டத்தில் இருந்து விடுபட்டு தேவனின் கருணையால் உன்னை விரைவில் வந்து சேருவாள். தேவனே இந்த சோதனை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். என் மருமகள் யார் இரட்டை குழந்தைக்கு தாயாகிவிட்டார் என்று மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை ஒரு நொடியில் தட்டுப்படுத்தி விட்டார்கள். இழந்து வாடுகிறேன். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, Thank you.
அர்த்தத்தை அந்த புனிதமான வார்த்தையை சொல்ல தகுதி இருந்தவன் அப்பா. என்னடா அப்பா புனிதமான வார்த்தை அப்பா? நம் இயேசுபிரானுக்கு சமமான வார்த்தை தந்தை என்பது. அந்த வார்த்தையை கூற தகுதியில்லாமல் ஆகிவிட்டார். என் முகத்தை விழிக்காத சிங்கம் புரியலையே அப்பா. உங்க நண்பர் தருபடி இருந்து போக சொன்னார்ப்பா. ஞானத்தையும் பொறுமையை பார்க்கிற ஆசையில நான் உடனே மூடி வைத்தேன்ப்பா. செய்வதை எல்லாம் செய்து முடித்து விட்டு என்ன சொல்றீங்க நீங்க? ஒன்றும் மரியாதையை போல் என்னிடமே நீ என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலப்பா. உனக்கு புரிய ஞானம் இங்கே ஞானம் என்னப்பா? வெக்க மகளே ஞானம் எங்க என்று சொல்றீங்க? எழுதிவிட்டு ஞானத்தையும் இரண்டு குழந்தைகளையும் சிறசீதம் செய்து விடுகிறேன். அப்பா இது இந்த கருத்து என்னுடைய கடிதம் இல்லப்பா. இப்படி எழுதவில்லை அப்பா. உங்க மகள் உங்களுக்கு தெரியாதாப்பா. நிறுத்த. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? இயேசுவின் கிருபையால் ஞானஸ்தானம் பெற்று உனக்கு பிரேந்தன் என்று பெயர். அப்பா நல்லவனாக வல்லவனாக வரவிருவிடும் இயேசுநாதன் என்று மன்றாடி கேட்டுக் கொண்டு ஜெபித்துக் என் ஆசையில் மல்லை மாறி ஏற்றி விட்டார். நீயும் ஒரு மகனா தேச பிரகம் சென்றுவிடு. முகத்தை விடிக்காத கர்த்தர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அப்பா. கர்த்தர் மீது ஆணை, மாதாவின் மீது ஆணை. இந்த கதை என்னுடைய அப்பா. அதே ஆரம்பத்தில் உன்னை கேட்டு உறுதியாக கூறுகிறாயா? ஊனமற்றவனை மறந்து வைத்துக் கொண்டேனே, எனக்கு திருமணம் முடித்து வைத்தேன் என்று பின்னால் என் மீது புகார் செய்யக்கூடாது. தேவன் மீது கிருபை, மாதாவின் மீது ஆணை, என் மீது ஆணை, நம் எகிப்து நாட்டின் மீது ஆணை என்று உறுதி கூறினாயா? சந்தானம் என்ன சொல்கிறையும் நல்லபடியாக பார்த்துக் கொள்ள அதிவிரைவில் நான் வருகின்றேன் என்றுதான் நான் எழுதுகிறேனே தவிர சிறச்சேதம் செய்ய நான் சொல்வேனா அப்பா? அப்படி என்ன உங்களுக்கு தெரியாதாப்பா? அப்படி என்ன அதாப்பா எனக்கு என்னன்னு தெரியலப்பா. எனக்கு நினைச்சுதான் தெரியலப்பா. எனக்கு எங்களுக்கு தந்தைக்கு சோதனையா சிறச்சேதம் பண்ணிட்டீங்களா? பிழைந்தா உன் தந்தையை பற்றி நீ அறிந்த எங்க எலும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவனா? நீ ஒருவர் கூறியதால் என் மருமகனையும் என் பேரப்பிள்ளைகளையும் சிறைசீதம் செய்யும் அளவிற்கு நான் கண்மனதுக்காரன் அல்ல. அதோ ஆசிரமத்தினுடைய ஞானமும் உன் இரு குழந்தையும் இருக்கிறார்கள், சென்று பார். அப்பா யாரும் உதவிக்கு யாரும் இல்லையாப்பா? உதவிக்கு இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே வைத்தியர்களே, வைத்திய நூல்படி அங்கே வைத்திருக்கிறார்கள். தேவ சபையின் கிருபையா திருச்சபையை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மாதாவே கர்த்தரே, ஏன் இப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு ஈ எறும்புக்குள்ள நான் துரோகம் நினைச்சதில்லை. என் வாழ்க்கையை இப்படி நடக்க வேண்டும்? ஐயோ ரெண்டு கையும் இல்லையே, அவன் எப்படி சாப்பிடுவான்? குழந்தைங்க பாலுகள எப்படி பாக கொடுப்பான்? மாதாவே அல்லும் பகலும் அனவரதும் நான் உண்மையில் பாடும் உண்மையானா? எனக்கு துணை பகர்ந்திடுவாய் மரியே. Come on, let's go.
Bye.
காதில் விழுந்து விட்டது. கஷ்டத்தை பார்த்து இறக்கப்பட்டு விட்டாய் அம்மா. எனக்கு இருப்பது எனக்கு தேவையே இல்லை. என் குழந்தைகளை நானே பாலூட்டுவேன், நானே தலாட்டுவேன். சிங்கார புன்னகை கண்ணாரே கண்ணாரே
என்னை கொல்லாமல் கொடுக்கின்றாய். நான் சுபோதிக்கிறேன். குழந்தைகளுக்கு உன் கரங்கள் எப்படி வந்தது? வருத்தப்பட வேண்டாம். நான் அழுது புலம்பியதை பார்த்து மாதாவே எனக்கு காட்சி கொடுத்து இந்த இரண்டு கரங்களும் எனக்கு. நீங்கள் குற்றமற்றவர் என்று மாதாவே சொல்லிவிட்டார்கள். இவ்வுலகில் யாரும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். சற்று நேரம் உங்களோடு விளையாடி பார்த்தேன். என்ன சொல்கிறீர்கள் என்பது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார். நாம் செல்வோமா? அப்படியே. நல்லபடியாக ஞானத்தையும் குழந்தையும் சந்தித்தோம். மாதாவே, குழலும் யானும் குரலினும் கொடுக்கேன் குண்டிடுவே சுவை மடியில் சுமந்து மாதாவரு வாழே ஆரோக்கியமாதாவரு வாழே. ஞானம் நீர் கொடுத்து வைக்க வரையா உனது மகனுக்கு இரட்டை குழந்தை பிறந்து நலமோடு இருக்கிறார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நான் தான் பாவியாகிவிட்டேன். என் அன்பு மகள், ஆசை மகள் ஞானத்தை எங்கு சொன்னாலும் இருக்கவும் இல்லையோ. ஏமா எதனை விட்டு கொண்டிருக்கிறது? இருந்தாலும் என்னுடைய அன்பளிப்பாக இம்மகள் அணிந்த நகைகளை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன். இதை தாங்கள் பெற்றுச் சொல்லுங்கள். தர்மரவர்கள் இதை உனக்கு பரிசாக தந்திருக்கின்றார்கள். உன் நகைகளா? ஒன்றும் புரியவில்லையே.
சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையா தமிழின் சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையா தமிழின் சின்ன பிள்ளையா கைவிடப்படார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு கிடைத்து விட்டார். நான் பெரிய பாக்கியசாலி. அம்மா பெரிய பாக்கியசாலி. அம்மா உன்னுடைய தந்தையா? சமயம் வரும்பொழுது சொல்கிறேன் என்றாங்க. அப்ப எனக்கு மாமாவா? மாமா அனைவருமே ஒன்றாகி விட்டோம். யாருக்கும் எந்த குறையும் இல்லை. எல்லா மாதாவின் கருணை. இந்த அளவுக்கு அழாக்கிய அந்த சதிகாரிகளை அவர்களை எடுத்துவா. சுமழ்த்து வரக்கூடாது. கரும்பளி சம்பளி கொத்தி மொட்டை அடித்து கழிவு ஏற்றி கொண்டு வா. என்னுடைய அறியா தருமே, நான் அப்படி நடந்து கொண்டேன். என்னடி அறியா தருமே? உன்னை சிம்ம விட மாட்டேன். இரண்டு பேரையும் சுண்ணாம காலத்தில் நீக்க வேண்டும். வேண்டாம், எங்களை விட்டு விடுங்க. வேண்டாம், ஒரு கணத்தில் எடுத்தால் மறுகணத்தை திருப்பி காட்ட சொன்னாலும் நமது கர்த்தர் அது தெரிந்துமா? அவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை பிறந்து விட்டார்கள். எப்பொழுது தான் செய்த தவறை உணர்ந்தார்களோ அப்பொழுதே அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். எவ்வளவு கொடுமை செய்தும் என் அன்பு மகள் உன் மீது பாசத்தை வைத்திருக்கின்றார். கிடைத்திருக்க மாட்டார். எனக்கு இரண்டு பேர குழந்தைகள் கிடைத்திருக்காது. எனக்கு தந்தையின் தனத்தில் இப்படி ஒரு மாமனார் அமைந்திருக்க மாட்டார். இரண்டு பேர குழந்தைகள் மாதாக எனக்கு காட்சி கொடுத்து இந்த கரங்கள் கிடைக்கும். அன்புமிக்க நாடக கலா ரசிய பொதுமக்களே, இதுவரையில் எங்களுடைய நாடகத்தை கண்டு கழித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது தமிழ்நாடு மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் திருவாளர் நமது மலப்புரத்தை சேர்ந்த கே வேளாங்கண்ணி அவருடைய நாடக அமைப்பின் சார்பாகவும் எங்களுக்கு வெளியவரை சிறந்த முறையிலே ஒளிபரிக்க அமைத்துக் கொடுத்த பிரதாப் ஆடியோஸ் அவர்களுக்கும் அதிலே பணியாற்றிய ஆபீஸர்களுக்கும் உரிமையாளருக்கும் எங்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெளிவரை ஆடியோ எடுத்துக் கொண்டு எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய உயர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் இருவரின் சார்பாக எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சோஸ்திரம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க்க நன்றி, வணக்கம்.